அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சந்தியா. நான் முதுகலை கணிதம் முதலாம் ஆண்டு மகாலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படிக்கின்றேன். நான் உங்களிடம் பகிர வந்திருக்கும் தலைப்பு ஹிட்லர் ஒரு நல்ல தலைவர். இந்நூலை எழுதியவர் குகன் என்ற ஆசிரியர். உலகை உறைய வைத்த இனப்படுகொலைகள் என்ற புத்தகத்தை எழுதியவர்தான் இப்படி ஒரு நூலையும் எழுதியுள்ளார். 1889 ஏப்ரல் 20 ஹலாஸ் ஹிட்லருக்கும் கிளாரா போல்ஸ் என்பவருக்கும் 6 குழந்தைகளில் 4வது குழந்தையாக பிறந்தார் ஹிட்லர். ஹிட்லரின் தந்தைக்கு 3 மனைவிகள். ஹடால்ஃப் என்பது உயர் குணமுள்ள ஓனா என்பதை குறிக்கும் சொல்லாகும். ஹடால்ஃபின் தந்தை ஹலாய்ஸ் மிகவும் கொடுமைக்காரர். அதனால் தனது தந்தை மீது அதிக வெறுப்பை வளர்த்து கொண்டார் ஹிட்லர். தொடக்கத்தில் ஹிட்லர் கல்வியில் சிறந்து விளங்கினார். ஆனால் 6வது வகுப்பிலிருந்து சுமாராக படிப்பவன் என்று ஆசிரியர் சொல்ல தொடங்கினார். இதனால் தனது தந்தையிடம் மேலும் அடி வாங்க வேண்டியதாக இருந்தது. ஹிட்லருக்கு மிகப்பெரிய ஓவியனாக வேண்டும் என்பதுதான் கனவு. ஹிட்லரின் தந்தை 3 ஜனவரி 1903 அன்று மரணமடைந்தார். ஹிட்லரின் தாயார் 21 டிசம்பர் 1909 அன்று இறந்தார். ஆதரவற்றோர் தொகை ஹிட்லருக்கு கிடைக்க தொடங்கியது. இந்த வருமானத்தில் அவரும் அவருடைய சகோதரியும் நாட்களை கழித்து வந்தனர். ஹிட்லர் என்ற தனி ஒருவன் இல்லை என்றால் இன்றைய உலக வரைபடம் இவ்வளவு மாற்றம் கண்டிருக்காது. 2ஆம் உலகப்போர், யூத இனப்படுகொலை என்ற 2 தவறுகளுக்கு பின்னால் ஹிட்லரின் பல குணங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. பல திட்டங்கள் திசை திருப்பப்பட்டிருக்கிறது. அவனுடைய நாட்டுப்பற்று மறுக்கப்பட்டிருக்கிறது. ஹிட்லர் தீவிர ஜெர்மன் விசுவாசி. அதுதான் அவருடைய பெரிய பிரச்சனையாக இருந்தது. உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசாக ஜெர்மனி மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைத்தார் ஹிட்லர். உலகையே நடுநடுங்க வைத்த ஒரு சர்வாதிகாரி என்றாலே ஒருவர் பெயர் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். வரலாற்று பாடத்தில் மிக மோசமானவராக அவராகவே இருந்திருக்கக்கூடும். ஜெர்மனியை ஆண்ட சர்வாதிகாரி ஹிட்லரின் வரலாறு நம்ப முடியாததாகவும் சுவையானதாகவும் அமைந்திருந்தது. ஹிட்லர் கொடியவராக இருந்தாலும் அவரிடம் சில நல்ல குணங்கள் இருந்துள்ளன. 2ஆம் உலகப் போரில் கதாநாயகனும் வில்லனும் ஒருவரே ஹிட்லர். பிழைக்க வழி தேடி ஜெர்மனிக்கு வந்தார் ஹிட்லர். வாழ்நாளில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அப்போதுதான். ஓவியராக முடியவில்லை, இராணுவத்தில் சேர்ந்தார். அப்போது அவருக்கு 25. ரோமானியர்களின் சாம்ராஜ்யத்தைப் போல் ஜெர்மனியர்களை பற்றி உலகம் பேச வேண்டும் என்று ஹிட்லர் விரும்பினார். அவர்களின் கட்டிடக்கலையைப் போல ஜெர்மனியர்களின் கட்டிடமும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அடிப்படையில் அவர் ஓவியராக இருந்ததால் ஜெர்மனியில் கலைரசம் பொருந்திய கட்டிடங்களை கட்டினார். ஆனால் 2ஆம் உலகப் போரின் முடிவில் ஹிட்லரின் பெயரை சொல்லும் அளவிற்கு எந்த கட்டிடமும் இல்லை. யூதர்களை கொண்டு குவித்த ஹிட்லர் ஒரு சைவ உணவாளர். அசைவ உணவை தொட்டு பார்க்காதவர். பிற உயிர்களை கொன்று தின்பதில் உடன்பாடு இல்லாதவர். ஹிட்லருக்கு நாய்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். 1941 மார்ட்டின் போர்மேன் ஒரு ஜெர்மன் ஷெஃபர்டை பரிசளித்தார். மற்றவர்களை விட ஹிட்லர் அந்த ஜெர்மன் ஷெஃபர்டை மீது அதிக பாசமாக இருந்தார். அந்த நாய்க்கு பிளான்டி என்று பெயர் வைத்தார். குறிப்பாக ஈவாவை விட பிளான்டி தான் அவருடன் நெருக்கமாக இருந்தது. பியூரர் இல்லாத சமயத்தில் பிளான்டியை உதைத்து தனது கோபத்தை தணித்துக் கொள்வேன் என்று ஈவா கூறியிருக்கிறார். ஹிட்லர் தனது இறுதி நாட்களில் மனம் நொந்த சமயத்தில் இப்போது எனக்கு விசுவாசமாக இருப்பவர்கள் ஈவாவும் தனது நாய் பிளான்டியும் தான் என்று கூறியிருக்கிறார். ஹிட்லர் ஈவா தற்கொலை செய்து கொள்ளும் முன் பிளான்டிக்கு தான் முதலில் விஷத்தை கொடுத்தார். ஹிட்லர் வாய் இல்லாத ஜீவன்களை துயரப்படுவதை பார்க்க விரும்பாதவர். ஒரு முறை இந்திய மகாராஜாக்கள் பொழுதுபோக்காக காட்டில் வேட்டையாடி மிருகங்களை கொள்வதையும் அதனோடு படங்கள் எடுத்து கொள்ளும் வீடியோவையும் போட்டு காட்டினார்கள். ஆனால் மிருகங்கள் துன்பப்படுவதை பார்க்க மறுத்துவிட்டார். இந்த காட்சி முடிந்த பின் சொல்லுங்கள், வந்து பார்க்கிறேன் என்றார் ஹிட்லர். வாயில்லாத ஜீவன்களின் துன்பங்களை பார்க்க விரும்பாத ஹிட்லர் யூதர்கள் அணு அணுவாக கொடுமை செய்யப்படுவதை ரசித்தார் என்பதுதான் கசப்பான உண்மை. வாயில்லாத ஜீவன் மீது காட்டிய கருணை கூட ஹிட்லர் யூதர்களிடம் காட்டவில்லை. ஹிட்லர் தனது முதல் புதல் கூட்டத்தில் உரையை தொடங்கினார். உணர்ச்சி பிழம்பாய், உடல் நடுங்க, கண்கள் கலங்க மிகவும் ஆவேசமாக பேசினார். அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் 1000 கணக்கானோர் சேர்ந்தனர். அரசாங்கத்திற்கு எதிராக தான் அவர் எப்போதுமே பிரச்சாரம் செய்வார். ஆட்சியை கைப்பற்ற நினைத்தார். ஆனால் அது தோல்வியில் முடிந்தது. ஹிட்லரோடு நாஜிக் கட்சியின் முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். சிறைச்சாலையில் ஹிட்லருக்கு பல சிந்தனைகள் பிறந்தது. தனது சிந்தனைகளை மெயின் கேஃப் என்ற நூலாக எழுதினார். 1933 ஜனவரி 30 ஹிட்லரை பிரதமராக நியமித்தார். பின்னர் ஜனாதிபதியாகவும் பதவியை கைப்பற்றினார். ஜெர்மனியின் சர்வாதிகாரியானார் ஹிட்லர். இனி ஜெர்மனியில் ஜனநாயகம் என்ற சொல்லிற்கு இடமே இல்லை என்றார். எதிரிகளை பட்டினி போட்டு கொடுமைப்படுத்தினார். இருட்டு அறைகளில் அடைக்கப்பட்டு
விஷப்புகையால் கொன்றார். தினமும் 6,000 முதல் 10,000 நபர்கள் வரை விஷப்புகையால் கொன்றார் ஹிட்லர். யூதர்களின் மரண எண்ணிக்கை 50 லட்சமாக இருந்தது. இத்தகைய கொடுமையாளர்தான் ஹிட்லர். இப்பொழுது ஹிட்லரின் சாதனைகள் சிலவற்றை பார்க்கலாம். ஜெர்மனியின் பொருளாதாரத்தை ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டிலே தூக்கி நிறுத்தினார். 1933 ஜெர்மனியில் வேலை இல்லாதவர்களின் எண்ணிக்கை 60 லட்சமாக இருந்தது. ஆனால் 1936 3 ஆண்டுகளிலே வேலை இல்லாதவர்கள் என்று ஒருவர் கூட இல்லை. படுவேகமாக கார்கள் போவதற்கு ஹைவேஸ் என்ற ஒன்றை முதலில் ஹிட்லரால் தான் கட்டப்பட்டது. ஹிட்லரின் ஆட்சி காலத்தில்தான் முதியவர்களுக்கு பென்ஷன், இலவச வைத்தியம், இன்சூரன்ஸ் திட்டங்கள் எல்லாவற்றையும் அமைத்தார். சாமானியர்களும் காரில் பயணிக்க வேண்டும் என்ற பட்ஜெட்டில் கார் தயாரிக்க வேண்டுமென்றார். தொழிற்சாலையில் மாசு அடையக்கூடாது என்று ஹிட்லர் தொழிற்சாலையின் ஆன்டிபயோட்டிக் மற்றும் ஃபில்டர்களையும் பொருத்தினார். பல வலி நிவாரணிகளையும் போதை பழக்கத்திலிருந்து வெளிவர பல மருந்துகளையும் ஹிட்லரின் கடும் முயற்சியால் எடுத்து வரப்பட்டது. ஹைப்போதெர்மியா என்னும் உடல் வெப்பத்தை குறைத்திடும் ஒரு நோய்க்கு தீர்வை கண்டதே ஹிட்லரின் ஜெர்மனிய மருத்துவர்கள்தான். பெண்களுக்கு இராணுவத்தில் பல பணிகளை தந்து பெண்ணுரிமை காப்பதில் தலை சிறந்து விளங்கினார் ஹிட்லர். ஹிட்லரின் 12 ஆட்சி காலத்தில் அவர் செய்த கொடுமைகளே வெளிவந்தன. ஆனால் அவர் முதல் 5 காலத்தில் செய்தது மகத்தானவை. 1945 ஏப்ரல் 25 பெர்லினை ரஷ்யா சூழ்ந்து கொண்டது. எந்த நேரத்திலும் ரஷ்யா பெர்லினுக்குள் சூழ்ந்துவிடும் என்ற அச்சம் ஹிட்லருக்கு இருந்தது. எதிரிகளிடம் சிக்குவதற்கு தற்கொலை செய்து கொள்வதே மேல் என்று முடிவெடுத்தார். தன் முடிவை தன் காதலி ஈவா பிரவுனிடம் சொன்னார். ஈவா, உங்களுடன் நானும் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொன்னார். ஏப்ரல் 27 ஹிட்லரின் பிறந்த நாளையொட்டி விருந்து நடந்தது. பிறகு ஏப்ரல் 28 ஹிட்லருக்கு ஈவாவிற்கும் திருமணம் நடந்தது. எந்த ஜெர்மன் நாட்டிற்காக 12 ஆண்டுகள் பாடுபட்டேனோ அதே ஜெர்மன் நாட்டிலேயே என்னையும் ஈவாவையும் எரித்துவிட வேண்டும் என்பதுதான் ஹிட்லரின் கடைசி ஆசையாக இருந்தது. என் சொத்துக்கள் எல்லாம் என் கட்சிக்கு சேர வேண்டும் என்றார். கட்சி அழிந்தால் நாட்டுக்கு சேர வேண்டும் என்றார். தன் ஜெர்மனி நாட்டின் மீது அத்தகைய பற்று கொண்டு பல நன்மைகளை செய்தார் ஹிட்லர். இதற்காக தான் ஹிட்லர் ஒரு நல்ல தலைவர் என்றார் ஆசிரியர் குகன். நன்றி.